முதல் தியானம் வந்து சர்வரூப தியானம். அது நீங்க பண்ணீங்களா? இல்லை, இந்த தியானத்தை வந்து எப்போ வேணால் பண்ணலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, இது என்னென்னா, இது ஃபுல் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்துக்கிட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ மெதுவாக தளர்வாக பகலில் வெட்ட வெளியில் இந்த ஒரு சேஃப்டியான இடத்துல நடந்துக்கிட்டு பண்ணிங்கன்னா அந்த தியானம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப உங்கள் மனம் அவ்வளோ எம்டி ஆகிடும், ஃப்ரீ ஆகிடும். சரி, அது சர்வரூப தியானம்னா என்னங்கிறத சுருக்கமாக நான் சொல்கிறேன். சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்க, ஓகேங்களா? நமக்கு வந்து இந்த உலகத்தை எப்படி கிரகிக்கிறோம்? ஐம்புலன்கள் வழியாக தான் கிரகிக்கிறோம். ஐம்புலன்கள் வழியாக மனம் எப்படி கிரகிக்குதோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். நான் உங்களை பார்க்குறேன், ஒரு சவுண்டு எனக்கு காது கேட்டுகிட்டே இருக்குது, ஒரு காதுக்கு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது, ஒரு காற்றடிச்சா ஜில்லுன்னு ஃபீல் பண்ணுறேன், தொடு உணர்வு, ஒரு நாக்கில் ஒரு டேஸ்ட்டு இதை போட்டோம்னா இது வச்ச உடனே சொல்லுவோம் நம்ம, இது மாங்காய் புளிப்பு, இல்லை இது வந்து இனிப்பு, இது லட்டு, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி வந்து ஐம்புலன்கள் வழியாக தான் இது எல்லாத்தையுமே கிரகிச்சு உள்ளே கொண்டு போகிறோம். இப்போ நம்ம கவனம் எந்த வேலையை செய்கிறோமோ அதில் கவனிக்கிறோமா? இப்போ நான் உங்களை பார்க்குறேன்னா என்ன பண்ணுறேன், கண்ணு தான் எனக்கு ஃபோக்கஸாக இருக்குது, உங்களை பார்த்துட்ருக்கேன். இல்லை ஒரு பாட்டு கேட்குறேன்னா என்ன பண்ணுவேன், காது மூலமாக கேட்பேன். சாப்பிட்றேன்னா சுவை வந்து நாக்குணமாக தெரியும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஃபோக்கஸ் வந்து பிரித்து கொடுக்குறோம். நம்முடைய ஃபோக்கஸ் வந்து 100% அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஐம்புலனுக்கு பிரித்து கொடுத்தா எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு புலனுக்கு 20% கொடுக்கலாம், ஓகேங்களா? பட் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் ஒரு நிற்கிறீங்க, நம்ம இருக்கிறோம். இப்போ வந்து பார்வை, செவி, தொடு உணர்வு மூணை வச்சுக்குவோம், மூணு தான் இருக்குது. இப்போ டேஸ்ட்டோ இன்னொன்று என்னது ஸ்மெல்ல இது இல்லைன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த மூணு புலனுக்கு பிரித்து கொடுத்தோம்னா என்ன பண்ணுவோம், 33.33% பிரித்து கொடுத்துருவோமா? அப்படி ஈவனாக பிரித்து கொடுக்குற இதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ஃபோக்கஸ் வந்து டிஃபோக்கஸ் மாறுறோம். இப்போ ஃபோக்கஸ்னால், இப்போ இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, நான் திடீர்னு நான் வந்து கிருஷ்ணகுமார் சாரை மட்டும் பார்க்குறேன்னா அவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். பட் அவரை ஃபோக்கஸ் பண்ணாமல் டோட்டாலிட்டியாக பார்க்குறேன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவேன், எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். எந்த ஒரு பர்டிகுலர் ஃபோக்கஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் பார்க்கறது தான் இதுக்கு தேவை. ஸோ பார்வையை பொறுத்தவரை எதையும் பர்டிகுலராக நீங்கள் பிடிக்கக்கூடாது, டோட்டலாக விட்டுருணும். அதே மாதிரி சவுண்டு, சவுண்டுக்கும் வந்து நீங்கள் எதையுமே ஒரு குறிப்பிட்ட சவுண்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. எல்லா சவுண்டும் வந்துட்டு போகலாம், எல்லா காட்சும் வந்துட்டு போகலாம், எல்லாமே தொடு உணர்வாகவும் எல்லாம் இருக்கலாம், மைண்டும் அப்படி இருக்கலாம், மைண்டில் என்ன தாட் வேணாலும் வந்துட்டு என்ன வேணால் போகலாம். ஸோ அப்படி வந்து விரிய வச்சிடறோம், நம்ம மனசை டீஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்படி டீஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெதுவாக நடந்தீங்கன்னு வச்சிங்களேன், வித்தின் ஒரு 1 மினிட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே வந்துடும். உங்களையும் இந்த பிரபஞ்சத்தை பிரித்தே பார்க்க முடியாது. அப்படி ஒரு அற்புதமான சர்வரூப தியானம், சர்வரூபமாக நாம் மாறிடுவோம். நம்ம எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குறோம். இந்த தியானம் பண்ணி பாருங்கள், அவ்வளோ வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஹாஃப் அன் அவர் பண்ணுங்களேன். இந்த தியானம் பண்ணுறதுக்கு கண்ணை திறந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு தியானம். இந்த தியானம் பண்ணுறதுக்கு சாப்பிட்டு இருக்கலாம், சாப்பிடாமே இருக்கலாம், வயிறு எம்டியாக இருக்குங்கிற அவசியம்லாம் இல்லை. நடந்துட்டு பண்ணும்போது தளர்வாக நடந்துட்டு பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த டோட்டாலிட்டியாக அந்த வேர்ல்டு ஃபுல்லாக உங்களுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். இது மெயின் திங் என்னென்னா, எதையுமே தனியாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. டோட்டாலிட்டியாக இப்படி நான் பார்த்தனா கூட யாரையுமே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கல, பிளாங்காக பார்க்கணும். பர்டிகுலராக யாரையும் பற்றி பார்க்கக்கூடாது. சவுண்டு அதே மாதிரி. அப்படி இது வந்து என்னென்னா, நம்ம இடம் கொடுக்குறோம், ஆக்சுவலாக நம்ம விரிய வைக்கிறோன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளை ஆக்குபை பண்ணிக்குது டோட்டலாக, நமக்குள்ளே வந்துடுது எல்லாமே. அப்போ என்னென்னா, இதை தான் சர்வரூப தியானம்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஐயா வந்து இது ஐயா வந்து ஐயாவுடைய ஊர் வந்து காயாமொழி, திருச்செந்தூர் பக்கத்தில். அங்கே வந்து அவர் அங்கே அதிகம் பஸ் வராது, இது வராது. அவர் அங்கே அந்த ரோட்டில் நடந்து போகும்போது தியானம் பண்ணிகிட்ருக்கார். பண்ணிகிட்ருக்கும்போது நல்லாவே டோட்டலாக அந்த தியானத்தை ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணிகிட்ருக்காரு, மெர்ஜ் ஆகிட்டார் டோட்டலாக பிரபஞ்சத்தோடு. இது பிற பஸ் வருது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு வந்து
பஸ்ஸையும் எவரையுமே பிரிக்க முடியல. இப்போ பஸ்ஸு வருது, இப்போ நம்ம பஸ்ஸுக்காக விளக்கமா இல்லை பஸ்ஸு நமக்காக விளக்கமானு அவருக்கு தெரியல, ஏன்னா அவ்வளோ இன்வால்வ் ஆகிட்டார். ஸோ அப்போ என்னென்னா சுதாகரித்து அந்த இடத்துல டக்குன்னு நம்ம அது தியானத்தையும் விடுபட்டு அவர் சுதாகரித்து வெளியே வந்துட்டார். ஸோ நம்ம என்ன ஒரு சேஃப்டியான இடத்துல பண்ணும்போது நம்ம தோட்டம் இருக்குது அங்கே வாக்கிங்கில் நடந்து பண்ணலாம், அப்படி பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த தியானத்தை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இது வந்து சர்வரூப தியானம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞான உறுதி முகாம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நிகழும் மாபெரும் ஞான உறுதி முகாம், கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நாள் 13/4/2024 சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்துக்கிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னா, ஜனவரி 2024 முன் ஞான முகாமில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே இந்த உறுதி முகாமில் கலந்து கொள்ள முடியும். மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.